கிரைஸ்தலாட் இயேசு கிறிஸ்துவுக்கு பிரியமான எனது தருமை சகோதர சகோதரிகளே நம் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஓயல்பிரய்ட்டின் சார்பாக என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவிப்பதில் மிக மகிழ்ச்சி அடைகின்றேன் இன்றைய தியான வசனம் திருத்துதராய பவுல் பிளிப்பேருக்கு எழுதிய திருமுகம் நான்காவது அதிகாரம் பதிமூன்றாவது இறைவசனம் எனக்கு வலுவூட்டுகிறவரின் துணை கொண்டு எதையும் செய்ய எனக்கு ஆற்றல் உண்டு அன்புக்குரியவர்களே வலுவற்று சோர்வுற்று என்ன செய்வது எப்படி செய்வது நம்மை சுற்றி என்ன நடக்கிறது ஏன் இப்படி ஒரு சூழ்நிலை என்று மனம் கலங்கி செய்வதறியாது திகைத்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொருவருக்கும் ஆற்றலாக நம் ஆண்டவர் இருக்கின்றார் ஆம் அவரே மிக பெரும் ஆற்றல் அவரே நம் கடவுள் நமக்கு விடுதலை தருகிறவர் பெருவெள்ளத்தின் இறைச்சலையும் கடலின் ஆற்றல் மிகு பேர் விட ஆண்டவர் வலிமை மிக்கவர் அவரே உன்னதத்தில் உயர்ந்தவர் மாறாவின் கசப்பான தண்ணீரில் மரத்துண்டு போட்டவுடன் இனிமையான தண்ணீராக மாறியபோது ஆண்டவரின் ஆற்றல் வெளிப்பட்டது அதுபோல் பலனற்று என்னால் முடியாது என்கின்றவர்கள் இயேசுவின் மேல் கொண்ட நம்பிக்கையினால் ஆற்றல் அடைந்து கடவுளின் பேரிரக்கத்தினாலும் அவரது அன்பினாலும் அருளினாலும் என்னால் எதையும் செய்ய முடியும் என்று சொல்லி பெரிய காரியங்களை செய்கின்றார்கள் பிரியமானவர்களே சாதனையாளர்கள் மற்றும் செயற்கரிய செயல்கள் செய்பவர்களுக்கு பின்னால் ஏதோ ஒரு ரகசியம் இருப்பதாக ஒருவர் உணர்ந்தார் இவர்களின் வெற்றியின் ரகசியத்தை அறிவதற்காக பல ஆண்டுகள் ஆராய்ச்சியில் செலவிட்டார் விடாமுயற்சியுடன் ஆராய்ச்சி செய்து கடைசியில் தனது முடிவை இரண்டே வார்த்தைகளில் வெளியிட்டார் ஐ வில் என்பதுதான் அந்த முடிவு என்னால் சாதிக்க முடியும் நான் எல்லாவற்றையும் செய்து முடிப்பேன் என்ற நம்பிக்கையும் வாஞ்சையும் தான் அவர்களை சாதிக்க வைத்தது சாதாரண ஆசைக்கும் தீவிர வாஞ்சைக்கும் பெரிய வித்தியாசம் உண்டு ஒரு செயலை செய்ய வேண்டும் என்று ஆசைப்படுவது வெதுவெதுப்பான தண்ணீரைப் போன்றது அதிலிருந்து ஒருபோதும் நீராவி வராது எனவே வெதுவெதுப்பான தண்ணீரைப் பயன்படுத்தி நீராவியால் இயங்கக்கூடிய எந்த வாகனத்தையும் இயக்க இயலாது ஆனால் உள்ளத்தில் கணன்று கொண்டிருக்கும் வாஞ்சை என்பது கொதிநீரைப் போன்றது அது நீராவியை உற்பத்தி செய்யும் அந்த நீராவியை பயன்படுத்தி வாகனங்களை நன்றாக இயக்கலாம் என்றார் ஆம் பிரியமானவர்களே ஒரு எஜமான் சும்மா நிற்கிற சிலரை கண்டு அவர்களிடம் நீங்கள் பகல் முழுவதும் எங்கே சும்மா இருக்கின்றது என்று கேட்டார் அதற்கு அவர்கள் ஒருவரும் எங்களுக்கு வேலையிடவில்லை என்று மிகவும் சாதாரணமாக பதில் சொன்னார்கள் அவர்களுக்கு வேலைக்கு செல்ல வேண்டும் என்ற விருப்பம் இருந்தது ஆனால் தீவிரமாக வேலை செய்ய வாஞ்சை இல்லை எனவே அவர்கள் பகல் முழுவதும் சும்மாவே இருந்தார்கள் ஆனால் பிரியமானவர்களே தன் சகோதரனை பார்க்க வந்த தாவீது கோலியாத்தின் வார்த்தைகளை கேட்டான் அவன் இஸ்ரவேலின் கடவுளை நிந்தித்ததை கேட்ட தாவீதுக்கு இந்த கோலியாத்தை எப்படியாவது வென்றுவிட வேண்டும் என்ற தீவிர எண்ணமும் வாஞ்சையும் வந்தது கோலியாத் கடவுளை தூஷித்து பேச பேச தாவீதின் வைராக்கியம் கூடிக்கொண்டே போனது கொழுந்துவிட்டு எரிந்த அந்த வைராக்கியத்தை தாவீது தனது மூத்த சகோதரனாகிய எலியாவின் மிரட்டல்களால் தணிய வைக்க முடியவில்லை மேலும் நீ இந்த பெலிஸ்தனோடே எதிர்த்து யுத்தம் பண்ண உன்னால் ஆகாது என்று சொன்ன சவுலின் அவநம்பிக்கையான வார்த்தைகளாலும் தணிக்க முடியவில்லை தாவிது இந்த கோழியாத்தை நான் எளிதில் ஆண்டவரின் துணையுடன் ஜெயிப்பேன் என்று சவால் விட்டார் கோழியாத்தை ஜெயிக்க தாவீதுக்கு கூழாங்கல் ஒன்றே போதுமானதாக இருந்தது ஆகவே நாமும் நம்பிக்கையுடன் அறிக்கையிடுவோம் ஜெயம் பெறுவோம் சிந்திப்போம் வாழ்வாக்குவோம் நாம் ஜெபிப்போம் எங்கள் ஆற்றலாகிய இறைவா நாங்கள் உம்மை போற்றுகின்றோம் உம்மை புகழுகின்றோம் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் எங்களை சுற்றி நடக்கின்ற சூழ்நிலைகளைக் கண்டு மனமுடைந்து போகாமல் அதற்கு காரணமான சத்துருவை உம்முடைய இறை வார்த்தையின் வல்லமையினால் வெல்லவும் உம் விருப்பம் எங்கள் உள்ளத்தில் கொழுந்துவிட்டு எரியவும் வைராக்கியத்துடன் தீவிர தீவிரவாஞ்சையாய் அதை செய்து முடிக்கவும் ஆற்றல் தர வேண்டுமென்று எங்கள் ஆண்டுவரும் மீட்பெருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கின்றோம் அன்பு தந்தையே ஆமேன் காட் பிளஸ் யூ இந்த நாள் முதல் என்னால் முடியும் என்ற நம்பிக்கையுடனும் தீவிரமான வாஞ்சையுடனும் வாழ வாழ்த்துகிறேன்